கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டா படத்துக்கான ஷூட்டிங் இப்ப ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. சோ படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பார்த்து ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வந்துடும். டைரக்டர் நெல்சன் அடுத்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இது கவினோட அடுத்த படம். இதுக்கான அப்டேட்டு மே 3 வரப்போகுது. அரண்மனை 4 புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிட்டு மே 3 மூவி ரிலீஸ் ஆகும். விஜயகுமாரோட எலெக்ஷன் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. மே 17 மூவி ரிலீஸ் ஆகும். புஷ்பா 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு சாங் எனக்கு அவரேஜா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு சாங் இல்ல. இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பகலரியான் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. லதா முருகன் டைரக்ஷன்ல வெற்றி அக்ஷயா சாய்தீனா நடிக்கிறாங்க. அமரன் ஷூட்டிங் இப்போ சென்னையில போகுது. இதை முடிச்சுட்டு அடுத்து 3 ஷூட்டிங் ஆரம்பிக்கும். இன்னொரு 3 வாரத்துல மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். மூவி இந்த வருஷம் எண்டு ரிலீஸ் ஆகும். குபேரா டீசர் மே 3 வரும்னு ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ டீசர் வரல. நாகார்ஜுனாவோட ஃபர்ஸ்ட் லுக்கு தான் வரப்போகுது. நாளைக்கு இது ரிலீஸ் ஆகும். அஜித்தோட பர்த்டே ஸ்பெஷலா விடாமுறிச்சு ஃபர்ஸ்ட் லுக்கும் குட் பை டாக்ல அப்டேட் இன்னைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு அப்டேட் கூட இன்னைக்கு வரல. அஜித்தோட மேனேஜர் கூட ஃபர்ஸ்ட் அப்டேட் வருங்கிற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஒரு அப்டேட் கூட வரல. விடாமுறிச்சு ப்ரொடியூஸ் பண்ற லைக்காவா இருக்கட்டும், குட் பை டாக்ல ப்ரொடியூஸ் பண்ற மைத்ரி மூவி மேக்கர்ஸா இருக்கட்டும், இவங்க பர்த்டேக்கு விஷ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க, வேற எதுவும் விடல. சோ இந்த டைம் ஃபேன்ஸ் நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. ஆனா குட் பை டாக்ல மூவில இருந்து ஒரு சின்ன அப்டேட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சின்ன அப்டேட் தான், ஆனா எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு இது தேவலாம். மே 10 குட் பை டாக்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், இந்த ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீனையும் இன்ட்ரோ சாங்கையும் ஷூட் பண்ண போறாங்க. ஹைதராபாத்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ரஜினியோட பயோபிக் படமா எடுக்க போறதா ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, இப்போதைக்கு நியூஸ் தான் வந்திருக்கு. ரஜினியோட வாழ்க்கை வரலாறு உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் எப்படி சினிமாக்குள்ள வந்தாரு நிறைய நான் கதையை கேட்டிருக்கேன். சோ அதெல்லாம் படமா எடுத்தா சூப்பராவே இருக்கும். ஆனா இது கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். வேட்டையன் மூவில ரஜினியும் அனிருத்தும் ஒரு சாங்குக்கு சேர்ந்து ஆடினதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. கூலி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல. ரிலீஸை ஃபிக்ஸ் பண்ணாம தான் ஷூட்டிங் போக போறாங்க. ஷூட்டிங் எப்போ முடியுதோ அப்போ ரிலீஸ் அப்டேட் வரும். கங்குவால பிரசன்ட் போர்ஷன் அதிகம் எதிர்பார்க்கறீங்களா இல்ல பீரியட் போர்ஷன் அதிகம் எதிர்பார்க்கறீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் பீரியட் போர்ஷன் தான் அதிகமா எதிர்பார்க்கறேன். அண்டு மூவிலுமே பாத்தீங்கன்னா பீரியட் போர்ஷன் தான் அதிகம். ரத்னம் படத்தோட கலெக்ஷன் மார்க்கண்டனி கலெக்ஷன் பிரேக் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா பிரேக் பண்ணாது. ஹிப்பா பாதியோட அடுத்த படத்துக்கு வாரண தலைப்பு வச்சுதான் சொல்றாங்க, இது உண்மையா? அண்டு தகலீஃப்ல 3 கமலும் சிம்புவுக்கு டபுள் ஆக்ஷன் சொல்றாங்க, இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்புவுக்கு சிங்கிள் ரோல் தான், ஆனா கமலுக்கு 3 ரோல் இது கன்ஃபார்ம். ஹிப்பாப் தமிழா படத்துக்கு வாரண தலைப்பு வச்சுதான் நியூஸ் போகுது. ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். தகலீஃபோட பட்ஜெட் எவ்வளவுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் கரெக்டா தெரியல, ஆனா 200 crore மேல இருக்கும். இந்தியன் 2 சுகன்யா ரோல காஜல் பண்றாங்க, அப்ப சுகன்யா மூவில வரமாட்டாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நம்ம கரெக்டா சொல்ல முடியாது, ஏன்னா சுகன்யா ரோல காஜல் தான் ரீப்ளேஸ் பண்றாங்களான்னு கரெக்டா தெரியல. சோ நம்மளே ஒரு முடிவுக்கு வர முடியாது. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். தக் லைஃப்ல நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, இது 2-3 பார்ட்டா வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 பார்ட்டா வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போதைக்கு டாக்ஸ் போகுது. ராயன் ரியல் எஸ்டேட்டை கேக்குறீங்க, அதுக்கான அப்டேட் இந்த மாசம் வர வாய்ப்பு இருக்கு. எஸ்டிஆர் 48 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு, இன்னும் அதுக்கான அப்டேட் வரல. போற போக்க பார்த்தா அப்டேட் வரவே இந்த வருஷம் ஆயிடும் போல. AK64 டைரக்டர் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா சிவா பண்ண வாய்ப்பு அதிகம். தனுஷ் ஃபியூச்சர்ல போலீஸ் ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, மேபி பண்ணலாம். இந்தியன் 2 போஸ்ட்பண்ட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, போஸ்ட்பண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வஸ்தி படம் ஹிட்டா ஃபிளப்பா கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு, கலெக்ஷன் ரிப்போர்ட் இல்ல, ஆனா படம் பெருசா போகலன்னு சொல்றாங்க. மை கேர்ள் ஃபிரெண்ட் இஸ் ஏலியன் சீசன் 2 தமிழ் டபுள் அப்டேட் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதை பத்தி கரெக்டா தெரியல. நான் அப்டேட் தேடி பார்த்தேன், ஒன்னும் கிடைக்கல. மாவீரன் 2 வருமா? மடோன் அஷ்வினோட அடுத்த மூவியை ஒருத்தர் கேட்டிருக்காரு. மாவீரன் 2 வர இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. மடோன் அஷ்வினோட அடுத்த படமும் இன்னும் கமிட் ஆகல. நான் கமிட் ஆனா சொல்றேன். 8 தோட்டாக்கள் படம் நல்லா இருக்குமா, பாக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவி நல்லா இருக்கும், கண்டிப்பா பாக்கலாம். மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிடியில வரும்போது கண்மணி சாங் வராதுன்னு சொல்றாங்க, இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஓடிடி வெர்ஷன் பார்த்தா தான் தெரியும். ஆனா அந்த சாங்கு தான் தமிழ்ல படம் ஓட ஒரு பெரிய பூஸ்டா இருந்துச்சு. அதை தூக்கிட்டாங்கன்னா ஃபேன்ஸ் கண்டிப்பா நெகட்டிவா பேசுவாங்க. லியோட தமிழ்நாடு கலெக்ஷன் மாஸ்டர் கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு, 2 ஸ்கிரீன்ல வரும். பில்லா தீனா ரீரிலீஸ் ஆகுது, இது கில்லி கலெக்ஷனை பிரேக் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிரேக் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா புக்கிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கில்லிக்கு தான் இன்னும் சூப்பராக போகுது. அந்தகன் படம் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அது அவங்களுக்கே தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஹீரோயின்ஸ் ட்ரெஸ் இல்லாமல் நடிக்கிறத பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு, இதுக்கு நான் பதில் சொல்ல வேணாம்னு இருந்தேன். ஆனா இதுவும் ஒரு டவுட் தானே இப்போ சொல்றேன். ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, எடிட்ல தான் அதை மாத்துவாங்க. ஒரு சில மூவிஸ்ல ஹீரோயின் ட்ரெஸ் இல்லாமலும் பண்ணிருக்காங்க, அப்படியும் ஒரு சில மூவிஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிசாசு 2 அந்த படம் இன்னும் வரல, ஆனா அதுல அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. இது நம்ம ஊர்ல ஹாலிவுட்ல உங்களுக்கே தெரியும், அவங்க டைரக்டாவே எடுத்துருவாங்க. KGF 3 காஞ்சனா 4 கன்ஃபார்ம் ஆனு ஒருத்தர் கேட்டிருக்காரு, 2 கன்ஃபார்ம் தான். வெற்றிமரனுக்கு விடுதலை 2 அடுத்து வாடிவாசலா இல்ல வடச்சனை 2 ஒருத்தர் கேட்டிருக்காரு, வாடிவாசல் தான். அயன் ஆதவன் 6 ரீரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, பீச்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. ரத்னம் படத்துக்கான ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டிருக்கேன், சொந்த வீடியோ பாருங்க.
நேத்திக்கு வீடியோல 241 டைம்ல ஒரு ஆக்ட்ரஸோட போட்டோ போட்டிருந்தேன். அது யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க நேம் ஆத்மிகா. இன்னும் நிறைய மூவி ஸ்கேன் அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவி ஸ்கேன் அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.